உங்களுக்கு யூடியூப்ல லைக் சப்ஸ்கிரைபர் வாட்சிங் அவர்ஸ் வேணும்னா இந்த தவறுகளை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. நான் அந்த தவறுகளை பண்ணனாலதான் என்னோட சேனல் இவ்வளவு நாளா க்ரோத் ஆகவே இல்லை. இப்ப அந்த தவறுகளை திருத்தினால என்னோட சேனல்ல லைக்ஸ் சப்ஸ்கிரைபர் வாட்சிங் அவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து நான் இப்போ உங்க சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ. அந்த தவறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் பண்ண முதல் தவறு என்னன்னா, நான் யூடியூப்ல வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி டெய்லி எடுத்த எல்லா வீடியோவும் உடனே உடனே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதாவது நேரங்காலம் பார்க்காம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த தவறு மட்டும் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபர் 100 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், இல்ல 1000 கூட இருக்கட்டும், அந்த சப்ஸ்கிரைபர் எப்ப ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோல போய் அனாலிட்டிக்ஸ்ல போய் அவங்க எந்த டைம் உங்க வீடியோல ஆக்டிவா இருந்திருந்தாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த டைமுக்கு நீங்க வீடியோ இறக்க பழகுங்க. அப்பத்தான் உங்களால உங்க சேனலை க்ரோத் பண்ண முடியும். நான் பண்ண இரண்டாவது தவறு என்னன்னா, என்னோட வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோக்கு வியூஸ் லைக்ஸ் சப்ஸ்கிரைபர் போகல அப்படின்னு சொல்லி நானே ஃபேக்கா இமெயில் ஐடிஸ் கிரியேட் பண்ணி அந்த வீடியோக்கு வியூஸும் லைக்ஸும் கொடுக்கறதுனால யூடியூப் சைட்ல இருந்து இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷனே பண்ணல. இதனாலதான் எனக்கு வந்து வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் வரவே இல்லை. இதே மாதிரி தவறு வந்து நீங்க பண்ணாதீங்க. உங்களோட வீடியோவை உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு 5 பார்த்து 1 லைக்ஸ் பண்ணியிருந்தா கூட உங்களுடைய வீடியோவை ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் வந்து நிறைய பேருக்கு வந்து சஜஷன் பாக்ஸ்ல அனுப்புவாங்க. இது மூலியமா உங்களுக்கு வியூஸ் வந்து கிடைக்கலாம். நீங்களா ஃபேக்கா ஏமாத்தி சப்ஸ்கிரைபரும் லைக்கிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறதாண்டி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப்ல நீங்க போட்ட வீடியோவா இருக்கட்டும், உங்களுடைய சேனலா இருக்கட்டும், கண்டிப்பா எக்காலத்துக்கும் வந்து க்ரோத் ஆகவே ஆகாது. சோ இந்த மாதிரி வந்து ஃபேக்கா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பண்ணாதீங்க. நான் பண்ண மூணாவது தவறு என்னன்னா, ஒரு வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோல வியூஸ் லைக்ஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு அடுத்து 1 hour 2 hour கழிச்சு மறுபடியும் அப்லோட் பண்றது மிகவே தவறான விஷயம். இந்த தவறை தான் நான் டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது ஒரு வீடியோ வியூஸ் போகலை அப்படின்ட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு 1 hour 2 hour கழிச்சு மறுபடியும் அதே வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இப்படி அப்லோட் பண்றதுனால யூடியூப்போட அல்காரதம் படி ஒரு வீடியோ நீங்க அப்லோட் பண்ணோடனே அதை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி இந்த வீடியோ வந்து தமிழ் மக்கள் தானே சேர்ந்தது, இந்த வீடியோ கிரிக்கெட்டை பத்தி சேர்ந்தது, இந்த படம் மூவிக்கு சேர்ந்ததுன்னு சொல்லி அதுவே ஸ்பிரிட் பண்ணி அந்தந்த வியூவர்ஸ்க்கு அது ஈஸியா அனுப்புவோம். நீங்க இதே மாதிரி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆனாலும் இந்த வீடியோ வந்து வியூஸ் போகும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல வியூஸ் போகல லைக்ஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிருந்ததுனால மறுபடியும் அப்லோட் பண்ணும்போது மறுபடியும் அது ஒரு ஸ்கேனிங் ப்ராசஸ் பண்ணி இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் இவங்க மறுபடியும் இதை அப்லோட் பண்றதுனால இந்த வீடியோ வந்து நம்ம வந்து யாருக்கும் சஜஷன் பண்ண வேண்டாம், இந்த வீடியோ ஓடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளாக் லிஸ்ட் பண்ற மாதிரி பண்ணி உங்க வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. இந்த தவறு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வியூஸ் போற வரைக்கும் அந்த வீடியோ வேண்டி நீங்க வெயிட் பண்ணுங்க, பட் டெலிட் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நாலாவது டிப் என்னன்னா, எல்லாரும் ஒரு வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ உடனே கொண்டு போய் அப்லோட் பண்ணிட்டு பப்ளிக் அப்படின்னு ஆப்ஷன் வச்சு அப்லோட் பண்ணிருந்தீங்க. இப்படி பண்றதுக்கு பதிலாக கீழே வந்து ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஷெட்யூல் ஆப்ஷன்ல போய் இத்தனை மணிக்கு, அதாவது 4 ஒரு வீடியோ இறக்கணும் அப்படின்னா 2 அந்த வீடியோ அப்லோட் பண்ணி டேக்லைன் செட் பண்ணி ஹெட்லைன் செட் பண்ணி எல்லாம் ப்ராப்பரா அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு 4 அந்த வீடியோ கரெக்டா லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 4 ஆனோடனே அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா யூடியூப்ல பப்ளிஷ் ஆயிரும். இது மூலியமா 4 இந்த யூடியூப் சேனல் வந்து வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் கரெக்டா அந்த டயத்துக்கு வந்து அட்டென்ஷன் ஆகி உங்களுக்கு வியூஸ் அதிகப்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 4 டிப்பை வந்து அதிக பேர் வந்து யூஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு டிப்பை யூஸ் பண்ணி வியூஸையும் லைக்ஸையும் வாட்சிங் ஹவர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் சொன்ன 4 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் ரன் பண்ணாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.